சமீப காலமாக அதிகரித்து வரும் பிளாஸ்டிக் பேப்பர் பயன்பாடுகளை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பயன்பாடு சமீப காலமாக அதிகரித்து காணப்படுகிறது. காய்கறி கடைகள் முதல் உணவகங்கள் வரை பிளாஸ்டிக் பயன்பாடு அதிகரித்து காணப்படுவதால் வாழை இலை பயன்பாடு குறைந்தது. இதனால் பொதுமக்கள் பல்வேறு உடல் நலப்பிரச்சினைகளால் அவதியடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பெயரளவில் மட்டுமே கடைகளில் ஆய்வு நடத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விடியா திமுக ஆட்சியின் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு நடத்தி தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பயன்பாட்டை முழுமையாக தடை செய்ய வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.